நெல்லை மாநகராட்சி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தரமற்ற பைப்புகளால் திட்டம் தொடங்குவதற்கு முன்பே ராட்சத குழாய்கள் சேதமடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், தற்போது குழாய்கள் உடைந்து தண்ணீர் வீணாகக்கூடிய சூழல் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அதை பற்றின விவரங்களை பதிவு செய்யுங்க. நிஷ்மா பூர்ணிமா, கடந்த 2016 ஆண்டே மாண்புமிகு அம்மா அவர்களால் வந்து அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது வந்து நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு மட்டுமே வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் வந்து நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக தாமிரபரணி ஆற்று தண்ணீரை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடாக செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை இந்த திட்டம் வந்து இன்னும் முழுமையாக நிறைவு வந்து பெறவில்லை. இந்த நிலையில இன்று வந்து பல்வேறு இடங்களில் சோதனை செய்த போது அந்த ராட்சச குழாய் என்பது பல இடங்களில் வந்து வெடித்து தற்போது தண்ணீர் என்பது வீணாக செல்லக்கூடிய நிலைதான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து என்ன விஷயம்னா, இதே போல வந்து இந்த தரமான பைப்புகளை பதிக்க வேண்டும் என்பது நம்ம தொடர்ந்து இந்த செய்தி மூலமாக வலியுறுத்திட்டு வருகிறோம். கடந்த காலங்களில் கூட நம்ம இது தொடர்பாக பல செய்திகளை வந்து வெளியிட்டு வந்தோம். ஏன்னா கூட்டுக்குடி திட்டத்தில் தரமற்ற பைப்புகளை பதிப்பதன் காரணமாக பல இடங்களில் இந்த உடைப்பு ஏற்பட்டு வருவதாக தெரிஞ்சாங்க. இது குறித்து நம்ம சமூக ஆளுநர் கூட நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், நீங்க நேரடியாவே பாக்கீங்க, இந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்துல என்ன மாதிரியான பைப்புகளை அமைக்கணும், எதுன்னு உங்களோட தகவலை சொல்லுங்க. அதாவது தரமான பைப்புகளை அமைக்கணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதாவது இது வந்து மாநகர பகுதி, அதாவது மாநகர பகுதியில அது ஒரு நல்ல தரமான பைப்புகளை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அதாவது இப்ப இது இப்ப பதிச்சது தான் இது. அதாவது இப்ப அதை வந்து திருப்பி அதை அங்கங்க அந்த தண்ணியை வந்து இப்ப ஸ்பீடா அதை திறந்து விட்டு அந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்ணும் போது அந்த தண்ணி வந்து வெளியே அங்கங்க அந்த பிச்சு அடிச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த பைப்பு வந்து நல்லா அந்த தரமான பைப்பா நம்ம போடணும்னு ஒரு வேண்டுகோள். இந்த திட்டமே என்ன வந்து முடிவாகப்படல, ஆனா அதற்கு முன்பாகவே பல இடங்கள்ல இதே மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. நீங்க மாநகராட்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மாநகராட்சி மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம். இது மக்களுக்காக செய்யக்கூடியது. இது வந்து இப்ப சோதனை ஓட்டத்துல இந்த தண்ணியை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குழாய் தண்ணிய வந்து திறந்து விட்டு பாக்காங்க. இதுல வந்து எல்லா இடத்துலயுமே இருந்து மாநகர பகுதி ஃபுல்லாவே அங்கங்க அந்த தண்ணிகள் அந்த பைப்புகள்ல இருந்து வெளியேறி வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்ப இந்த ரோடும் இது போடல, இந்த ரோட்ல இருந்து அது வெளியேறி வந்துகிட்டு இருக்கு. அதனால இது வந்து தரமான ஒரு பைப்பா வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது மக்களுக்கு செய்யக்கூடியது. இது வந்து அதை கொடுக்கறது, அது தரமான பைப்புகளை நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறது ஒரு தாழ்மையான கருத்தா கேட்டு. இது தொடர்பாக நாம் நேரடியாக பல கள ஆய்வுகள் இறங்கும் போது கூட பொதுமக்கள் தெரிவித்தது வந்து இந்த திட்டம் என்பது நேரடியாக மக்களுக்கு குடிநீருக்காக செல்லக்கூடிய திட்டமாக உள்ளது. ஆனால் இருந்த போதிலும் இந்த குடிநீர் குழாய்க்காக பதிக்கப்படுகின்ற குழாய்கள் வந்து மிக தரமற்ற குழாய்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தன. ஆனால் இப்ப நம்ம நேரடியாக பார்க்கோம், அனைத்து பகுதியிலும் பெரும்பாலும் பகல இதை வரைய வந்து அந்த ராட்சச குழாய் என்பது உடைந்து தண்ணீர் வீணாகக்கூடிய நிலைதான் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் தேவையான குடிநீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நெல்லை மாநகர பகுதி மக்களின் வந்து கோரிக்கை உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.